ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூணு பொருட்களை மட்டும் வச்சு சூப்பரான சத்தான ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு கப் அளவு பொட்டுக்கடலை எடுத்து இதை நல்லா பொடி அரைச்சி எடுத்துக்கணும். இதை தனியாக வச்சிடலாம். இப்போ ஒரு கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கிறேன். இது கூட ஏலக்காய் ரெண்டு சேர்த்து இதையும் பொடியாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு கடாயில் 4 ஸ்பூன் நெய் எடுத்துக்கலாம். இப்போ இது கூட ஆறாமல் அரைச்சி வச்சுருந்த பொட்டுக்கடலை சேர்க்கலாம். மிதமான சூட்டில் 10 நிமிஷம் நல்லா வறுத்தெடுக்கணும். இது கூட அரைச்சி வச்ச சர்க்கரையும் சேர்த்து நல்லா கிண்டி விடணும். சர்க்கரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நெய் 2 ஸ்பூன் சேர்த்து கிண்டி விடலாம். நல்லா நெய் சேர்த்து இந்த மாதிரி கட்டி எதுவும் வராமல் அமைக்கி விட்டுருங்க. சர்க்கரையெல்லாம் கட்டி மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது நெய் சர்க்கரையெல்லாம் எல்லா சைடும் பரவும். மறுபடியும் 2 ஸ்பூன் நெய் விட்டு ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஈவனாக எல்லா சைடும் சர்க்கரையும் நெய்யும் பரவும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அகெயின் 2 ஸ்பூன் விட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருங்க. இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு தட்டில் மாற்றி வச்சுடுங்க. மிதமான சூடு இருக்கும்போது இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷேப் பண்ணிடலாம். நான் மெஷினிங் கப் யூஸ் பண்ணி ரவுண்ட் ஷேப்பாக பண்ணுறேன். இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா அழகாக இருக்கும். ஷேப் எதுவும் பண்ணாமல் கூட சாப்பிட்லாம். இது பண்ணுறதுக்கு 15 நிமிஷமே போதும். சத்தான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பசங்களுக்கு ரெடி ஆயிரும். இது இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு 2-3 நாள் கூட வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு சத்தான ஸ்நாக்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.